Luxembourg. Make your move. வணக்கம் ராஜேஸ்வரி மேடம். வணக்கங்க. நான் ஏபிபி நியூஸ்ல இருந்து ராஜா பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கு மேடம். மழை எல்லாம் எப்படி இருக்கு? மழை எல்லாம் தான் நீங்க தான் களத்துல இருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, செய்யறதுக்கு 10 பேர் 20 பேர் கூடவே இருந்தாங்க, நீங்களே தூக்கிட்டு போகணும் அப்படின்னு ஏன் நினைச்சீங்க? நான் அப்படி இல்ல, அவன் பாடி அந்த மாதிரி கண்டிஷன், அடுத்தவனை போய் நம்ம சொல்ல கொடுக்க கூடாது. அவன் பாடி அழகி ஒரு மாதிரி நாத்தம், ஸ்மெல்லு, மண்ணு, சேரு, புழுவு, அதை எப்படி நீ என் போலீஸ தூக்க சொல்ல முடியும்? நான் தூக்கி ஒரு வாட்டி காமிச்சா அவன் அடுத்த வாட்டி செய்வான்ல. எனக்கு அந்த சமயம் அவன் உயிரை காப்பாத்தான், அது மட்டும் தான் தோணுச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் கூட பாராட்டி உங்க சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காரு, உங்க போட்டோ போட்டு, அதை பாத்தீங்களா? அதை எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஒரு முதலமைச்சரே நம்மள வந்து ஹானரபிள் சிஎம் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அதோட வேற என்ன எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா? பெரிய சந்தோஷம் இல்ல? எவ்வளவோ நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி உடனே உடனே யாரும் செய்யல, பாராட்டுக்கு உடனே தெரிவிக்கல. இந்த சிஎம் தானே பண்ணிருக்காங்க, சந்தோஷம் இல்ல? இப்ப களத்துல பணியாற்றக்கூடிய போலீஸாருக்கு எல்லாம் நீங்க என்ன மேடம் சொல்ல வர்றீங்க? ஏன்னா போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்கும் மக்கள்கிட்ட, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட எங்க தீபு சத்திரம் எப்படி முதல்ல எப்படிங்கிற இப்ப எப்படி இருக்குன்னு கேளுங்க. எங்க போலீஸ் அத்தனையுமே எங்க பப்ளிக்கோட சகோதரன், ஒரு தாய் புள்ள அப்படி ஒரு சகோதரத்துல தான் வச்சிருக்கேன். எந்த தகவல் வந்தாலும் எங்களுக்கு தான் முதல்ல வரும். எங்க கண்ட்ரோல் ரூம்க்கோ ஆபீசருக்குள்ள போவே போவேன். மற்ற ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ஸ் தான் தகவல் கொடுப்பாங்க. இங்க அப்படி கிடையாது, இந்த டிவி சத்திரத்துல இருந்தா எங்களுக்கு தான் தகவல் வரும். இப்போ இந்த பையன் வந்து இறந்துட்டான்னு தகவல் எனக்கு தான் போன்ல வருது, அந்த இடத்துக்கு கொடுக்கல, வேற யாருக்கும் கொடுக்கல. ஸோ நாங்களும் பப்ளிக்கும் வந்து இங்க ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா, கெட்டவனையும் நாங்க வந்து அவனை வந்து கெடுக்கணும்ன்ற எண்ணத்துல நாங்க செயல்பட மாட்டோம். அவனை எப்படி மாத்தனா, எப்படி நல்லா அவனை நல்ல புத்தியை கொடுத்து அவனை நல்லவன் ஆக்கலாம், எங்களுக்கும் வேலை ஈஸி, அந்த குடும்பத்துக்கும் ஈஸி, ஊருக்கும் வேலை ஈஸி. அவனுக்கு கெட்டவனா தெரிஞ்சு அவனை கெட்டவனாவே ஒரு கேஸ போட்டு உள்ள போயிட்டா திருப்பி உள்ள இருக்கிற ரவுடி பசங்களோட கெட்டு போய் திருப்பியும் வந்து ஒரு குற்றத்தை செய்வா, திருப்பி எங்களுக்கு தான் வேலை. கொஞ்சம் ஒரு ரிஸ்க் எடுத்து அவனை நல்லவனாக்க ட்ரை பண்ணும். அதான் இல்ல, மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய போலீஸார் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி காலகட்டத்துல? இந்த மாதிரி காலகட்டத்துல உடனே பப்ளிக்கு ஒரு உதயனா நீ உடனே இறங்கி வேலை செய், அது என்ன ரிஸ்க் ஆகலாம் நீ பாக்காத. அதான் என்னுடைய இது. இது வந்து ஒரு போலீஸ்க்கு மட்டும் இல்ல, பப்ளிக்குமே இதுதான். இப்ப நான் எல்லாரும் செய்வாங்க, நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க வெளிச்சத்துக்கு வந்திருக்க, நான் செஞ்சிருக்கேன் வெளிச்சத்துக்கு வந்து. இது வந்து எல்லாரும் வந்து செய்யணும். ஏழை பாவி பாக்காதீங்க. யாரோ ஒரு உயிருக்கு போறாங்கன்னா, உயிர் மட்டும் இல்ல எந்த கஷ்டத்துல இருந்தாலும் இறங்கி வேலை செய்யுங்கன்னு தான் சொல்றேன். அது எங்க வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை. வாழ்த்துக்கள் மேடம். உங்களை மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறது எங்களுக்கும் பெருமை. மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ. Thank you.